கும்பராசி குருபெயர்ச்சி பலன்கள் 2020-21 தமிழுக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு இந்த குரு பகவான் 2-11 இதுவரை தனது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருந்தார். அதனால் கும்பராசிக்கு இதுவரை, அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்பு சிறப்பாக இருந்தது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருப்பது சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் அவரோட சனியும் கேதுமும் அமைந்ததுனால சில சிக்கல்களையும் வந்தது. ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியாக இப்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்றார், அதாவது விரயஸ்தானத்தில் அமர்றார். அப்போ ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் தனது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் தனவிரயங்கள் ஏற்படும், லாபங்கள் குறையும்னு சொல்லுவோம். அது எது வரைக்குன்னா இந்த சனி வர்ற வரைக்கும். ஏன்னா சனி வந்துட்டார்னா அவர் நீச பங்கமாயிடுறதுனால அது வரைக்கும் அதன் பிறகு லாபங்கள் கூடும். அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவருக்கு இந்த சனி கும்பராசியில் பிறந்தவருக்கு குரு பகவான் 12ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 12ல் குரு வந்தால் ராவணன் படை வீழ்ந்தது அப்படின்னு சொல்கிறதுனால 12ல் குரு இருப்பது சிறப்பாக அப்படின்னா சிறப்பு தான். ஆனாலும் அவர் பார்க்கும் இடங்கள் என்பது சிறப்பாக இருக்குது. அதாவது கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்வது என்பது சரியல்ல, அவர் பார்க்கும் இடங்கள் என்பது ஓரளவுக்கு சிறப்பான இடங்களை பார்க்குறார். அப்போ இந்த கும்பராசி என்பது சனியினுடைய வீடு. அந்த சனியிலேயே சனி வீட்டிலேயே குருவும் அமர்றார். அப்போ ராசிநாதனாகிய சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரும் 12ஆம் இடத்துக்கு வரணும். அப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தால் அங்கே ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறது போகிறோண்டு. அதனால் இந்த கும்பராசிக்கு பிறந்தவர்கள் விரயங்களை தவிர்க்கணும். அதாவது விரை செலவு ஏற்படும், அதை சுப விரலையாக மாற்றிக்கணும். சுப விரயம்னா என்ன பண்ணலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், பழைய வீடுகளை பூர்த்தி பண்ணலாம், புதிய வீட்டை வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மனைகள் சம்மந்தப்பட்ட இடம். அந்த மனையில் பார்க்கறதுனால அதை சுப விரயம் மாற்றிக்கணும். அப்போ 12ல் குரு இருந்தால் சுபக்கிரகம் இருந்தால் சுப விரயம், பாபக்கிரகம் இருந்தால் அதாவது பாப விரயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் சுபக்கிரகமாக இருந்து 12ஆம் இடத்துல இருந்தால் சுப விரயமாக மாற்றிக்கணும். வீடு மனை அமைச்சே ஆகணும். இல்லை இடம் பொருள் மனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் மனை வாங்கணும், வீடு கட்டணும், பிளாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக வாங்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொருந்த காலமாக அமையும். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால தாயினுடைய பிரச்சனைகள் அகலும், தாயினுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும், தாயாதி வர்க்கங்கள் சிறப்பாக இருப்பாங்க. வண்டி வாகன சேர்க்கை வாங்கிக்கலாம், அதாவது வண்டி வாகன சேர்க்கை, அதாவது பழைய வாகனங்களை மாற்றிக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கிக்கலாம். இருந்தாலும் இந்த ராசிநாதன் வாக்காதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் போடுவது போன்ற விஷயங்களை கவனமாக செயல்படணும். குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா குடும்பாதிபதி போய் மறைவு பெற்று கொஞ்சம் பலம் குறைகிறார். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையாத அளவுக்கு பார்த்துக்கணும். வருமானம் வந்து குறைந்தாலும் அந்த வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ செலவுகளையும் குறைச்சிக்கணும், அதாவது தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும். எதிலையும் யோசித்து செயல்படணும். அப்போ மனைவி மக்கள் இவர்கிட்ட கொஞ்சம் அரசரையோடு நடந்துக்கணும். பிள்ளைக்கால சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொஞ்சம் அனுசரித்து போகிற தன்மை இருக்கணும். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். இது 4ஆம் இடம் என்னதும் சிறப்பு பெற்ற இடம். அப்போ கல்வி பெறுவங்க, மாணவர்கள், உயர்கல்வி பெறுவருங்க தாராளமாக கல்வியை தொடரலாம், விடுபட்ட கல்வியை தொடரலாம். கல்வியில் படிக்கிற மாணவர்கள்லாம் சிறப்பாக படிப்பாங்க, சிறப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். இப்போ 6ஆம் இடம் என்பது நோய் எதிரி கடன் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ இது வரைக்கும் கடங்கச்சியில் இருக்கிறவங்களுக்கு கடங்கச்சி தீரும், கடன் இனிமேல் கட்டுக்குள் வரும், அதாவது கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்போ கடன் வாங்கிட்டு போனவங்க இது வரைக்கும் கொடுக்காத இருந்தவங்க இப்போல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சில பேர் நோய் நொடியில் இருப்பாங்க, இந்த நோய் நொடியெல்லாம் இவர்களுக்கு தீரும். அப்போ நோயிலிருந்து விடுபடுவாங்க, வைத்திய செலவுகள்லாம் குறையும், கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வந்துடும், எதிர்பார்ப்புறவங்க எதிர்ப்புகள் விலகும், நம்மளை எதிரியாக பார்த்தவங்கள்லாம் இனி நண்பர்களாக பார்ப்பாங்க. இது சில பேருக்கு வழக்கு தொல்லை இருக்கும். இந்த வழக்கு தொல்லை, கோர்ட்டு வழக்கு தொல்லை இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வழக்கு தொல்லையெல்லாம் இதில் இந்த குரு பயிற்சி பிறகு அது விடுபட்டு அதிலிருந்து மீளறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 6ஆம் இடம் என்பது
நோய் எதிரியை கூட கடனை தந்தாலும் அந்த சுபகிரகங்கள் பார்வை செய்கிறதுனால அப்போ நோய் சம்பந்தப்பட்ட இடம் வழக்கு பிரச்சனைகள் கடங்கச்சி பிரச்சனைகள் இதெல்லாம் மாறி ஒரு சிறப்பான பலனை தருவதற்கு இந்த குரு பயிற்சி இருக்கு. அப்போ ராசிக்கு 9வது இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ ராசிக்கு ராசிக்கு 8வது இடத்தை குரு பார்வை செய்கிறார். அப்போ 8வது இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ ஜனனகால ஜாதகப்படி அப்போ ஆயுள் கண்டங்கள் இருந்ததுன்னா அந்த கண்டங்கள்லாம் விலகிடும். தலைக்கு வந்தது தலப்பாயோக போகணும்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த ஆயுள் கண்டங்கள் மாறும். அப்போ 8வது இடமும் நோய் எதிரி கடை இந்த மாதிரி கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அந்த வழக்கெல்லாம் தீரும். பாகப்பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பாக சம்மந்தப்பட்டதாக நில சம்மந்தப்பட்டதில் பாகப்பிரிவினை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்குது, ஆயுள் ஸ்தானாதிபதி கண்டங்கள் விலகும். அப்போ தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமோடு செயல்படணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். புதிய தொடரவங்க கொஞ்சம் தாமதப்படணும். தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். சக ஊழியர்கள் நண்பர்கள் இவர்களோட எதையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அரசியலில் உள்ளவர்கள் கொஞ்சம் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும். மக்களுடைய அனுசரணையை கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைப்பில் இருக்கு. இப்போ இந்த கும்பராசிக்காரன் சொல்லும்பொழுது அவர் பார்க்கிற இடம் சிறப்பாக இருக்கிறதுனால உட்கார்ந்த இடம் சிறப்பு இல்லை, ஆனாலும் பார்க்கும் இடம் என்பது சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு ராஜயோக அமைப்பதை அமைப்ப இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இதுவரை 5வது இடத்துல இருந்தார், அப்போ 4வது இடத்துல வர்றார். அப்போ 4வது இடத்துல வருவது சிறப்பாக இருக்கான்னா சிறப்பு தான். ஏன்னா கேந்திரத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்தால் ராஜயோகம்னு சொல்லுவோம். அதான் பாரப்பா கேந்திரத்தில் ராகு மிக்க பிரபலமாம் ராஜாக்கள் சேவையுள்ளோன் வீசுகின்ற தனம் படைத்த சீமானாதி மிதரையுடன் வாழ்வார் என்று சொல்ல கேளு அப்படின்றதுனால இந்த ராகு நாளில் இருந்தாலும் குரு பார்வை பெறுங்கிறதுனால இந்த ராகு இருந்தால் கொடுக்க வேண்டிய பலன்கள்லாம் தாராளமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ராகு வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சனியும் 12வது இடத்துக்கு அமர்ந்தாலும் வரும் டிசம்பர் மாதத்துக்கு மேலே 12வது இடத்துல வந்து அமர்வார். அப்போ ராசிக்கு 12வது இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்போ ராசியாதிபதி 12வது இடத்துல அமர்ந்தாலும் உடல் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற விதி உண்டு. அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடலில் இருந்த பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி இருந்தாலும் தீரும், வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் தாராளம் தீர்ந்துடும். அப்போ 4வது இடம் என்பது வண்டி வாகன சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். வீடு மனைகள் போன்ற விஷயங்களை அமைச்சிக்கலாம். தாயாரினுடைய உடல்நலம்லாம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி வக்கரங்கள்லாம் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. அப்போ ஆயுள் கரங்கிறதும் சிறப்பாக இருக்கிறதுனால ஆயுளில் இருந்த கண்டங்கள்லாம் விலகும். ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஒரு மிகுந்த யோகத்தையே செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகுந்த யோகத்தை செய்கிறவர். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் முழு யோகாதிபதியாக வர்றார். அப்போ ஒரு ஜனனகால ஜாதகப்படி குரு திசை நடந்தாலும் குரு திசை நடைமுறையில் இருந்ததுன்னா அந்த குரு திசை என்பது இப்போ ராஜயோகத்தை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ சனி திசை நடந்தால் யோகமானா, அப்போ சனி திசை நடந்தாலும் இவர்களுக்கு யோகம், குரு திசை நடைமுறையில் இருந்தாலும் இவர்களுக்கு யோகத்தை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த குரு பயிற்சியால் ஒரு சிறப்பான நற்பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு.